மீடியாவில் இருக்கிற பீப்புள் வந்து கல்யாணம் பண்ணும்போது பின்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். டிப்ரெஷன், டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல சோம்பேறியா இருக்கிற அசார் வந்து MCR Pure Cotton Club, formals and casual shirts. Experience your dream retirement life for a day. இந்த மீடியாவில் இருக்கிற பீப்புள் வந்து கல்யாணம் பண்ணும்போது அதில் நிறைய இது இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பயங்கரமாக பயந்து லிட்டரலாக கையெல்லாம் அப்படியே அப்படி நடிக்குச்சு எனக்கு. அது ஏன்னு என்ன எனக்கு தெரில. ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஆங்கர் ஆகட்டும், யாராக வேணா இருக்கும், பின்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டிப்ரெஷன், டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் ஒரு நாள் வந்து ஷூட் ஒன்று முடிஞ்சிட்டு செம கடுப்பு ஆயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு ஷூட்டில் நான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். நிறைய இது வந்து இது வரைக்கும் கண்மணி வந்து ஒரு படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட பார்த்ததே இல்லை. நான் ஒரு படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட பார்க்காம இருந்ததே இல்லை. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கன்ஃபார்மாக தளபதி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எங்களுக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா ரெண்டு மீடியாவில் இருக்கிற பீப்புள் வந்து கல்யாணம் பண்ணும்போது அதில் நிறைய இது இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய வெளியே இருந்து ஒரு அவுட் சைட் நாய்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்லாம் வந்து எங்ககிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லாதீங்க, வெளியே ஃபோட்டோலாம் போடாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. எங்களுக்கு என்னன்னா இதுதான் எங்கள் லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு. இதை வந்து நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கான ரீசனாக இருக்கிறவங்ககிட்டயே நாங்கள் ஷேர் பண்ணலைன்னா வேறு எங்கே போய் ஷேர் பண்ணுவோம்? அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்து நீங்கள் ஃபோட்டோலாம் போடாதீங்க, ரீல்ஸ்லாம் போட்டுட்டே இருக்கீங்க, எல்லாம் கண்ணு வச்சுருவாங்க கண்ணு வச்சுருவாங்கன்னு சொல்லும் போது இப்போ வரைக்கும் ரிசப்ஷன் வரைக்கும் எல்லாமே சூப்பராக நடந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்க யாருமே வந்து எங்களை அப்படி பார்க்கலன்றதை நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம். பயங்கரமாக பயந்து அந்த மாதிரி எந்த ஸ்டேஜுமே இருந்ததில்ல. நான் வந்து ஒரு தடவை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்தது. அது வந்து ரஹ்மான் சார் இன்டர்வியூ பண்ணும்போது லிட்டரலாக கையெல்லாம் அப்படியே அப்படி நடிக்குச்சு எனக்கு. அது ஏன்னு என்ன எனக்கு தெரில. இது வந்து ஒரு பயம், அவர்கிட்ட சரியான ஒரு ஆரம். அவர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அடி குடுக்கிட்டு நடுங்குச்சு எனக்கு கை. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு ஒரு ஃபியர் ஃபியர்ன்றதை விட வந்து ஒரு பயங்கர ரெஸ்பெக்டாக அவர் முன்னாடி பேச வருமா அப்படின்னு. அதுவுமே என்னன்னா அதுக்கு சாட்டர்டே அன்னைக்கு நான் வந்து டிவியில் வந்து ஒரு ஷோ பார்க்குறேன், ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்குறேன். அதில் வந்து ரஹ்மான் சார் வராரு. நானும் எங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கோம், சார் ரஹ்மான் சார்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீ இன்டர்வியூலாம் பண்ணால் செம்மையாக இருக்கும்மா. அது வந்து தெரிலம்மா, அதெல்லாம் வந்து பியாண்ட் இமேஜினேஷன், பியாண்ட் ட்ரீம்ஸ், அதெல்லாம் நடக்குமான்னு தெரில. நாங்கள் சொல்கிறோம் ஒரு நாள் நடந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு ரெண்டு பேரும். ஆமாம் நடந்தால் நல்லாயிருக்கும் தான், சூப்பராக இருக்கும், பயங்கரமாக பண்ணலாம் அப்படின்னு. சாட்டர்டே பார்க்குறோம், மண்டே அன்னைக்கு காலையில் எனக்கு இன்டர்வியூ ரஹ்மான் சாரோட. அது வந்து சரியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அது நான் தூங்கவே இல்லை. காலையில் 5 மணிக்கு இன்டர்வியூ. சார் உட்காந்துட்டு இருக்காரு, என்னால் நம்பவே முடியல. நான் ஒரு எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கேன். மூணே பேர், நான் பூஜிதா ரஹ்மான் சார் மட்டும் அந்த ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியே ஓடுது. ஏன்னா நான் நிறைய தடவை நான் வந்து என்னுடைய ஷோஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல. நமக்குமே வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு போகும்போது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஆங்கர் ஆகட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பின்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது சில இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய டைம் இருக்கும்போது ரஹ்மான் சாரோட குன்ஃபயா குன், ராக் ஸ்டார் படத்துடைய குன்ஃபயா குன் வந்து இட்ஸ் லைஃப் சேவர். என்னுடைய ரொம்ப 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 டிப்ரெஷன், டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நான் கேட்டுட்டு இருந்த ஒரே பாடல் குன்ஃபயா குன் மட்டும்தான். நமக்கு காலையில் சிம்பு தான், எழுந்திரிச்சோடனே எஸ்டிஆர் பாட்டு தான், எழுந்திரிச்சோடனே வந்து கேக்கு பேசுகிறவா ஐயோ பேசிட்டு கேட்குற மூடில் நான் இல்லைடா அந்த ஒரு மைண்டோட தான் நான் போவேன். அது போடு ஆட்டம் போடு அப்படி போவேன் நான். திருப்பி லேட் நைட்டு வரேன்னா சர்வமும் யுவனே. அதுதான். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சாய் பூஜா. ஓகே, எங்கள் ஃபோட்டோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. வாவ் வாவ், இன்னைக்கு தான் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து இதில் இருக்கு, அந்த ரீலோட கவர் ஃபோட்டோ இதுதான். ஓகே ஓகே. எஸ் 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 எஸ், அசோகர் ஸ்டீமோட ஃபோட்டோ தான். இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜான ஒரு ஃப்ரேம் தூக்குறோம். ஃப்ரேம் இப்போ இந்த கிஃப்ட் ராப்லாம் பண்ணுறாங்கல்ல, கன்ஃபார்மாக ஒரு பெரிய டைம் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால்
இப்போ இந்த கிஃப்ட் ராப் நம்ம அழகா பிரிச்சு வேற எதுக்காக யூஸ் பண்ணுவா போறோம். இல்ல இல்ல, அது நான் கேமரால தான் பிரிச்சேன். அப்படியா? ஐயோ சொல்லிட்டாங்களே. நமக்கு 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 அந்த கேமரா கேமரா ஆளா இல்லங்க. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சுறேன் நானு. நீ பாக்காத எனக்கு கண்மணி மாதிரி தான் தெரியுது. நம்ம ரெண்டு பேரும் தான். ஓகே, இது வந்து என்னுடைய ஃபேவரட் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப ஃபேமிலி. ஸோ அவர் வந்து எடுத்த ஃபோட்டோகிராஃப் தான் இது. ஓகே, ஆமாம், இந்த லுக்கை எங்கள் ரெண்டு பேருமே பிடிக்கும் ரொம்ப. யா, எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இது. ஒரு ஈவெண்ட்டுக்காக ஸ்பாட்டிஃபைக்காக போயிருந்தோம். ஸோ யா, இட்ஸ் அ லவ்லி பிக்சர். அதுவும் ஒரே மாதிரி அட்டையரில். ஆமாம், பிளான் பண்ணி பண்ணோம். இது ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம், அதனால் கொஞ்சம் சிங்க்ரனைஸ்டாக போகலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபோட்டோ. ஆமாம், எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ இது. எங்களோட ஃபேவரட் போஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே நாங்கள் வந்து இந்த ஒரு போஸ் கொடுத்துருவோம். எங்களுடைய ஃபேவரட் போஸ் தான் அது. மாறிடுச்சு, இப்போ கொடுத்துருங்க. இப்போவா? யா, இது வந்து என் அப்பாவோட ஃப்ரெண்டு. யா, அகெயின் அப்பா ஃப்ரெண்டு. என்னடா எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு இது ஒன்று வந்துருக்கு நீங்க என்னடா பண்ணீங்க நீங்க என்ன வாங்கிட்டு எல்லாம் பிரச்சனை இல்லை கேஷ் கொடுத்துருங்க இல்லை மச்சான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்கிட்டு எல்லாம் பிரச்சனை இல்லை கேஷ் இது அதை அல்பையாக இருக்காது அப்புறம் பிளே ஸ்டேஷன் 5 சிடிஸ் ஆயிட்டாங்க. I think it's a idu nu nenikiren sandwich toaster. Yeah, sandwich maker. Very useful. Ena quick ah ready pannalam. Actually idhila enak panna theriyum super ah panna theriyum idha enak panna theriyum nichumale enga veetla vandu actually or toaster irundhathu adhu ipo illa nu nenikiren adhu edho aidichathu romba aidichu idhila easy romba easy super ah pannalam idhu easy enak vandu inda panneer cheese sandwich corn cheese sandwich ella panna theriyum super சோம்பேறி நம்பர் 1 அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சோம்பேறியாக இருக்கிற அசார் வந்து கண்மணிக்கு ஒரு சாரி வந்து கொடுத்தாரு, அண்ட் எனக்கு வந்து சூப்பராக ஒரு கோல்டு ரிங் கொடுத்தாரு. அதை நான் இன்னும் வேர் பண்ணல. நான் இனிமேல் தான் போட போகிறேன். என்னோட ஃப்ரெண்ட் சல்மா வந்து எனக்கு ஒரு அழகான அந்த கோல்டு ரிங் வந்து. ஆமாம், சல்மா யாருன்னா வந்து சிறகடி காசையில் வரக்கூடிய ரோஹிணி பார்லரம்மா அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சல்மா, சல்மா, அசார், கார்த்தினா இவங்க எல்லாரும் வந்து எங்களோட எல்லா ஈவெண்ட்ஸ்லேயுமே இருந்தாங்க. ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கிலலாம் வந்து எங்களுக்கு வந்து நிறைய மெசேஜஸ், நிறைய லவ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய எடிட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கெலாம் அந்த எடிட்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்து ஷூட் ஒன்று முடிஞ்சிட்டு செம்ம கடுப்பு ஆயிடுச்சு எனக்கு இன்றைக்கி ஷூட்டில். அது என்ன ரீசன்னு எனக்கு தெரில. நான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். அது ஒரு நைட்டு 2 மணி இருக்கும். நான் ஆமாம், நைட்டு 2:00 இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது நான் ஃபோன் அடித்தேன் கண்மணிக்கு. ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி பயங்கர கடுப்பாக இருக்குது எனக்கு, செம்ம டென்ஷனாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இல்லை, ஓகே தான், அதெல்லாம் நடக்கிறது தானே, ஷூட்னா அப்படி இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான். பேசும்போது டக்குனு அவங்க வீட்டுக்கிட்ட அந்த சைட் தான் இருந்தேன் நான். ஸோ அந்த சைட் அப்படியே அழகாக அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு, சரி உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். இதோ இங்கே தான் இருக்குது லொக்கேஷன். நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக லைவ் லொக்கேஷனாக இது கரண்ட் லொக்கேஷன் அமிச்சா அமிச்சோன்னா சரி ஓகே வா வெளியணும்னு வந்தான். ஒரு 2:00 வந்தான். வந்துட்டு நாங்கள் அண்ணநகர்லாம் போயிட்டு சும்மா போயிட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு புலம்பிட்டு, ஆக்சுவலாக புலம்புல விட அதுக்கு இது மாதிரி தான் மியூசிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வேற புலம்புறதுக்காக போன செஷன் கடைசியில் வேற எங்கேயோ போயிட்டு ஜாலியாக என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இந்த பாட்டு இந்த படம் இப்போ ஆமாம் அப்போ இவங்க வீட்டில் வந்து பையன் பார்த்துட்டு இருக்காங்க, என் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தோம் பயங்கரமாக. ஓகே, ஸோ அதுதான் அந்த மாதிரி போயிருக்கோம். லாங் டிரைவ் எனக்கு தெரிஞ்சு போல டிரைவாக போகல, ஆனால் போகிறது எல்லாமே லாங்காக தான் இருக்கு. இந்த ஏரியாவிலேருந்து வேறு எங்கே போனாலுமே 20 கிலோமீட்டர் தூரமாக தான் இருக்கு. அது லாங்காக தான் இருக்கு எங்களுக்கு. ஆமாம், இவங்க வீட்டிலேருந்து இங்கே வரணும்னா ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகும். இப்படி ஏதாவது ஒரு நாள் கடுப்பாய் போய் ஷெல்ல உட்காந்தாதான். ஆமாம், ஷெல்லு வந்து அதான் ஷெல் வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் எல்லாரும் கண்டிப்பாக போங்க.
அது மாதிரி நாங்கள் ஷெல்லில் போயிட்டு உட்காந்து மதுரை வாயில் கிட்ட அந்த ஷெல்லில் தான் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அங்கே தான் அங்கே அந்த சைடில் இருந்தாங்கன்னா அது இல்லையா அண்ணாநகர், அண்ணாநகரில் 99% அண்ணாநகர். அதனால் எஸ் அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க அண்ட் நிறைய வந்து மாலும் வந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் வந்து உங்கள் எல்லோரையும் பார்க்கணும், எங்களோட ஸ்பெஷல் டேயில் நீங்கள் எங்களோட ஒரு பார்ட்டாக இருக்கணும், எங்களை சுற்றி இருக்கணும், எங்களுக்காக விஷ் பண்ணணும், ப்ளெஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களோட லவ்வை வந்து இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வி லவ் யூ ஆல். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Experience your dream retirement life for a day.